சே கொஞ்ச தூரம் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் இங்கே வரங்க எப்படி வராங்க பார்த்தீங்களா போலீஸ் பிடிக்கிறாங்க பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அந்த ஆட்டோவில் எப்படி எட்டி எட்டி பார்த்தாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கேமரா மாட்டிகிட்டு போகிறனால எல்லோரும் அப்படி தான் பார்ப்பாங்க ஒரு மாதிரி ஏன்னா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் நியூ வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிட்டுங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸா தான் போயிட்டுருக்கோம் ஓகேவா இப்போ என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம தீபாவளி அப்போ நம்ம வந்து ஈஸா தான் போயிட்டுருக்கோம் எப்படி போகிறதுன்னு தெரியல வாங்க ஓகே முடிஞ்சளவுக்கு போவோம் நம்ம வந்துட்டு இருக்கும் கோயம்புத்தூரில் இருக்குது நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் நான் வந்து முடிஞ்சளவுக்கு நான் ஷார்ட்ஸாக தான் போட்டிருப்பேன் அதாவது ஷார்ட்டாக தான் போட்டிருப்பேன் வீடியோ எடிட்டிங் பண்ணி அதனால் யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டியதில்லை ஃபுல்லாகவே பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே பார்த்தபடி வேறு எதுவுமே இல்லை கைஸ் ஓகேவா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் பயங்கரமாக வரும் ஓகே இப்போதைக்கு நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் பாதி தூரம் போயிட்டு நான் கேமரா ஆஃப் ஆன் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கியதாக இருக்கும் வீடியோலேயே அழகாக தெரியும் ஓகேவா ஆனால் இப்போதைக்கு இப்போவே நம்ம ரொம்ப பேசி நம்ம வந்து வீடியோ லென்த்தை எடுக்க தேவையில்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன் இல்லை ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஈஸாக்கு கொஞ்சம் தூரம் நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணியிருந்தேன் இதுக்கு மேலே ஓரளவுக்கு வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்னு சொல்லி தெரியல ஓகேவா வியூ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் இதுக்குள்ளே ஒரு கட்டு போகும் ஓகேவா அந்த கட்டும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நான் போயிருக்கேன் சூப்பராக இருக்கும் பட் வந்துட்டு இப்போ போக முடியாது அதில் ஒரு தனியாக ஒரு லாக் பண்ணலாம் ஓகேவா ஏன்னா இப்போது எப்படின்னு சொல்லி தெரில அதனால் அது ஒரு தனியாக ஒரு லாகாகவே பண்ணிடலாம் பார்த்துப்போம் நம்ம வந்து இப்போ ஈஸா தான் போயிட்டுருக்கோம் ஈஸாவில் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன எதுன்னு தெரில ஏன்னா இன்றைக்கி தீபாவளி டைம் ஒன்றும் டைம் அவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்போ இந்த டைம் தான் போயிட்டுருக்கோம் நம்ம அங்கே எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகிறோம் எதுவுமே தெரில அங்கே போய் சீக்கிரம் ரீச் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ் சரியான டிராஃபிக்னு அப்போல ஒரே ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் டிராஃபிக்கில் மட்டுமே நின்று சரியான டிராஃபிக் அப்படி ஒரு டிராஃபிக்கு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பேரூரில் இருக்கோம் பேரூர் கோயிலுக்காக டிராஃபிக் என்னென்னு தெரில எல்லாம் பஸ்ஸாக இருக்குது ஓகேவா டிராவல் பஸ்ஸு ஓகே டிராஃபிக்காக இருக்குது பார்த்துப்போம் நம்ம கூட 2-3 பேர் போயிட்டுருக்கோம் முடிஞ்சளவுக்கு முன்னாடி போனால் தான் நமக்கு தெரிய போகுது வாங்க ஹெல்மெட் கூட போகலாம் போயிட்டுருக்கானுங்க போயிருவோமான்னு தெரில இந்த டிராஃபிக்கில் கடுப்பாக இருக்குது ரொம்ப டிராஃபிக் சரியான டிராஃபிக்காக இருக்குது கைஸ் ஓகேவா அதனால் இந்த டிராஃபிக்கில் ஈஸியாக போயிட்டு போவோமான்னு எனக்கு தெரில நாங்கள் 20 கிலோமீட்டர் சரி கைஸ் ரொம்ப கடுப்பாக இருக்குது டிராஃபிக் இப்போ தான் ஓரளவுக்கு க்ளியராக இருக்குது நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்பீடாக போய்க்கலாம் ஏன்னா எங்கள் இடத்துல பட்டாசு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல தூக்கி தூக்கி வண்டிக்குள்ளே வச்சு வாய்க்கு தூக்கி ஓட்டு விட்டானுங்க பட்டாசை வெடிச்சு அதனால் பார்த்து பார்த்தா போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா சரி கொஞ்சம் தூரம் நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் இங்கே வாங்க எப்படி வராங்க பார்த்தீங்களா பார்த்து பார்த்தீங்கன்னா சார்ஜரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே சமயம் வந்துட்டு ஆனால் சார்ஜர் இருக்குது எப்பவுமே நமக்கு ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க ஒன்று கேமரா வந்துட்டு ஸ்டோரேஜ் இல்லாமல் இருக்கும் சார்ஜர் இருக்கும் ஒன்று சார்ஜர் இருக்கும் இப்போ வந்துட்டு கேமராவுக்கு ஸ்டோரேஜ் இல்லாமல் இருக்கும் இல்லை ஸ்டோரேஜ் இருந்தால் சார்ஜர் இல்லாமல் இருக்குது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது ஓகே எல்லாம் ஒரு அனுபவம் தான் ஏன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு பேட்டரி வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால் பேட்டரி வாங்க முடியாது ஓகேவா பட்ஜெட்லாம் இப்போதைக்கு நம்ம அதை ரெடி பண்ண முடியாது கொஞ்ச நாள் போட்டும் முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே நம்ம ரொம்ப பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம் அதனால் இப்போதைக்கு அது வேணாம் கொஞ்ச நாள் போக போக நம்ம வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய இது வாங்கிக்கலாம் இதுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ டிராஃபிக்கு ஈஸாக்கு போகிறதுக்கு மட்டும்தான் எப்படின்னு தெரில எல்லாத்தோட ரியாக்ஷனும் பார்க்குறேன் கேமரா மாட்டி போனால் எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க ரியாக்ஷன் நம்ம மூஞ்சி வந்து அவங்களுக்கு தெரியாது ஓகேவா நம்ம பேசுகிறோம் வாய் அசைக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து பிளாக் கலர் வைசர் தான் மாட்டியிருக்கோம் அதனால தெரியாது ஓகேவா பின்னாடி 2 பேர் வரானுங்க பேசிக்கிட்டே லேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க கைஸ் அவனுக்கு சொல்கிறான் புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்திருக்காமா என்னன்னு சொல்லி எனக்கு கிளியராக தெரில அப்படி ரூல்ஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும் பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்மெட் 2 இருக்காது சில டீம் வந்து ஹெல்மெட்டு வந்து பஸ்ஸில் போகிறோம் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஸ்ஸில் வந்து போயிருக்காங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்துட்டு பிக்கப் பண்ண போகிறீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹெல்மெட் வச்சுருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா
அப்போ வந்து போலீஸ் பிடிச்சி ஏன் பின்னாடி இருக்கவங்க ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி இதில் ஏறும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னாடி உட்காந்துங்க ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏன்னா ஹெல்மெட் யாரும் பஸ்ஸில் போகிறவங்களாம் ஹெல்மெட் தூக்கிட்டு போக மாட்டாங்க. திடீர்னு யாராவது வந்து பிக்கப் பண்ண போகிறாங்கன்னா ஹெல்மெட் அவங்ககிட்ட இருக்காது, அப்போ வந்து ஒரு மாதிரியான ஒரு இதாகும். அதனால் எப்படி இந்த ரூல்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரில. உங்களுக்கு அந்த மாதிரி யோசிச்சு வந்துச்சுன்னா சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சில பேர் வயசானவங்களும் இருக்கலாம், அவங்களும் ஹெல்மெட் எடுத்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்மெட் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம ஹெல்மெட் வச்சுருக்கோம், நம்ம வந்து வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போகிறோம் அது ஓகே. ஆனால் நம்ம வந்து ஒருத்தவங்களை பிக்கப் பண்ண போகிறோம் பின்னாடி உட்காரவங்களும் ஹெல்மெட் போடணும்னா அது எப்படி ரூல்ஸ்னு எனக்கு தெரியும், சுத்தமாக புரியல. உங்களுக்கு எதாவது புரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட், நம்ம வந்து ரொம்ப தூரம் பாதி தூரத்துக்கு நம்ம கேமரா ஆஃப் பண்ணியாச்சு, மறுபடியும் நம்ம வந்து இப்போ கேமரா ஆன் பண்ணிக்கோ ஓகேவா. இனியும் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் ஈஸியாக போகணும். நம்மக்கிட்ட வந்து வண்டியில் பெட்ரோல் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. பெட்ரோல் பங்க்லாம் வந்து பெட்ரோல் அடிச்சு போனாலும் நான் பெட்ரோல் பங்க்லாம் வந்து அந்த பங்க்லாம் மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. நம்ம வந்து டிராஃபிக்லேயும் நிப்பாட்டி பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் எங்களை கண்டிப்பாக கடுப்பாயிரும், ஏன்னா ஏற்கனவே டிராஃபிக்கில் நின்றுருக்கோம், அதனால் அங்கேருந்து கண்டுக்காம பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பெட்ரோல் பங்க்கிங்காக வந்தால் கண்டிப்பாக பெட்ரோல் அடிக்காமல் வண்டி வந்துட்டு போயிட்டு வராது, போயிடும் பட் வருமானு தெரில. அதனால் கண்டிப்பாக எங்கே பெட்ரோல் அடிச்சு தான் வரணும், பார்த்துப்போம் பெட்ரோல் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் அடிக்கலாம். ஓகே, பெட்ரோல் பங்க் வந்துருச்சு, ஒரே நிமிஷம் நான் வந்துட்டு பெட்ரோல் அடிச்சிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, பெட்ரோல் அடிச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணுறேன். 11 கிலோமீட்டர் நான் போயிடலாம். இன்னொருண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக ரோட் வியூ காமிச்சிட்டே இருக்கோம், ஆனால் கொஞ்சம் ரொம்ப மொக்கைய போகுது வீடியோ. கைஸ் போலீஸ் பிடிக்கிறாங்க, பார்த்துக்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கைஸ் போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வேனை மட்டும் பிடிச்சி ஏதோ செக் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ கோயம் என்னாச்சு எல்லா இடத்துலையும் போலீஸ் பிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவங்க கண்டுக்கல ஓகேவா. பெரிய பெரிய இந்த இதெல்லாம் அந்த பஸ்ஸு ட்ராவல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போலீஸ் கொஞ்சம் குறுக்குறுன்னு தான் பார்த்தாரு, பட் வந்து கண்டுக்கல. உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பட் எந்தளவுக்கு கேப்சர் ஆகிருக்குன்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். வந்து நம்ம வந்து ஈஸாவுக்கு வந்து ரைட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் எடுக்கணும், இந்த ரைட்டோ இந்த ரைட் எடுக்கணும் ஓகேவா. இந்த ரைட் எடுத்து 7 கிலோமீட்டர் போனால் ஈஸாவுமா. நம்ம ரொம்ப தூரத்துக்கு கேமரா ஆஃப் பண்ணியே வந்துட்டேன் ஓகேவா. இதுக்கு மேலே தான் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் இதுக்கு மேலே கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம், ஏன்னா இந்த இடத்துக்கு நான் இதுக்கு ஈஸியாக வந்ததில்லை. அதனால் இதுக்கு மேலே 7 கிலோமீட்டர் எடுத்து போகணும். ஒரே நிமிஷம் நம்ம கூட வந்தாங்க வராங்களான்னு பார்த்துக்கலாம். கஸ் ரைடர்ஸ் வந்துட்டாங்க சரி கிளம்பலாம் கைஸ் ஓகேவா. இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து சம்பவமே இருக்குது, வெடித்தனமான சம்பவம், பார்த்துப்போம். ஓகே, நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு மேலே ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோட் வியூ, அதனால் இதுக்கு மேலே நான் கேமரா ஆஃப் பண்ணவே போகிறது கிடையாது. நீங்கள் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நான் கட் பண்ணி முக்கியமான அந்த பிளேசஸ் மட்டும் போடுறேன் ஓகேவா. இட்டி மட்டும் போகலாம், பட் வந்து இப்போதைக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால வந்து டிராஃபிக்காக இருக்குது, ஓரளவுக்கு கூட்டமாகவே இருக்குது. கூட்டமாக வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்ம மட்டும் போகணும், எல்லோரும் வந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வண்டியில் வேறு பெட்ரோல் சுத்த மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 40 தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 40 நிறைய டாமினார்லாம் 20, 22, 25 தான் சொல்கிறாங்க. இது பரவாயில்ல, நமக்கு இதாச்சும் கிடைக்குது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியாச்சும் கிடைக்குது ஓரளவுக்காச்சு. அந்த மாதிரிலாம் கிடச்சுன்னா நம்ம வண்டியவே இந்நேரம் தூக்கி வச்சுருப்போம், இன்னும் நம்ம வண்டி வச்சுருக்கவே மாட்டோம் ஓகேவா. பரவாயில்ல, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. இப்போ 3 பேர் வந்துட்டு முந்திட்டு போனாங்க, இப்போ சிக்ஸலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் மறுபடியும் நம்மக்கிட்ட ஒரு மாதிரியாகவே டரு டரு முழுக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. சரிக்கே, நம்ம அதனால கொஞ்சமாக ஸ்பீடாக போய் தெரிச்சுப்போம், ஏன்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணோன்னா கண்டுக்காமல் நம்ம போனால் தான் உண்டு. நம்மளும் அவங்க கூட சேர்ந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, ஒன்றுத்துக்கும் பண்ண முடியாது.
தண்ணி குடித்தா செம்மையாக இருக்கும். ஒரு லெவலுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வந்தோன்னே அந்த கேம் விளாட்றது அதுக்கப்புறம் அந்த பட்டாசு அடிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஃபஸ்ட்டாக நல்லா எப்படி நினச்சேன், எப்படி தான் நம்மளாம் பட்டாசு அடிக்க போகிறோம் அப்படி சி கேம் விளாட்றதுலாம் நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இப்போ வந்துட்டு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் கேம் விளாட்றதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாகிடுச்சு. ஓகே என்ன அவங்க எப்படி பார்க்குறாங்க அந்த ஆட்டோவில் எப்படி எட்டி எட்டி பார்த்தாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு, ஏன்னா நம்ம கேமரா மாட்டிகிட்டு போகிறனால எல்லோரும் அப்படி தான் பார்ப்பாங்க ஒரு மாதிரி. ஏன்னா போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கு பேர் இந்த பைக் பைக் ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிங்களா, அந்த பைக் பேர் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் இல்லைன்னு இப்போயே சொல்லிடலாமா. ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி கிடக்குது. எப்படி டிராஃபிக் ஆகி நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியான டிராஃபிக் அப்படி லைனாக நிற்கிற டிராஃபிக் ஜாம் ஆகி இன்னும் இவ்வளோ டிராஃபிக்கு டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்குது. இப்படிலாம் நடக்கும் ஹைஸ். நான் போகும்போது ரெக்கார்டு பண்ண முடியாது, ஏன்னா சுத்தமாக சார்ஜர் இல்லை ஃபோனில் வைக்க. அந்த என்ன பார்த்தீங்களா கேமரா இப்போ மொபைலில் ரெக்கார்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ ஒரு பின்னாடி உட்காந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார், அதாவது அந்த மவுண்ட்லாம் மாட்டியிருந்தார் ஆனால் கேப்சர் பண்ணல. ஏன்னா கேப்சர் பண்ணாத கரெக்டாக ஈஸியாக கூட என்ட்ரு ஆகும்போது மாஸ் என்ட்ரியாக ஒரு பிஜிஎம் போட்டு விட முடியும். டன் 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 டடா டன் 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 டன் என்னடா லெஃப்ட் எடுக்கணுங்கிறாங்க, சரி ரைட் எடுக்கணுங்கிறாங்க, லெஃப்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா கைஸ் எதுவுமே புரிய மாட்டேது. நம்ம லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா, நம்ம ரைட் தான் எடுக்கணும். கைஸ் நம்ம வழி மாதிரி வந்துட்டோம். அந்த அண்ணன் கை காமிச்சார்னு சொல்லி நானும் வந்துட்டேன். நம்ம விவரமில்லாத பிள்ளைங்க அதனால் அப்படி தான் நம்ம வாட்டுக்கு லெஃப்ட் எடுத்து வந்துட்டோம், ரைட்டு தான் போகணும். ஆனால் உண்மையாக சொல்ல போகணும் ஓகேவா, லெஃப்ட் ரைட் எடுத்தால் ஈஸியாக நம்ம லெஃப்டில் வந்தனால ஒரு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. வண்டி வண்டியில் உள்ள போலாமா? சம்பவம் சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ டே, எங்கடா? டே நான் வழி மாறி போயிட்டேன், மறுபடியும் ஈசாக்குள்ள வந்துட்டு இருக்கேன், இந்த ரோட்ல வந்துட்டு இருக்கேன். தரமான சம்பவமாக நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்குமே தெரியல. வீடியோவில் கேப்சர் ஆகி நினைக்கிறேன். ஓகேவா, அதனால இப்போ வந்து நம்ம பில்லு கைஸ் தரமான ஒரு சம்பவமாக நடந்துச்சு. இப்போ வழி மாறி போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஓட்டை கடிச்சு போவோம். ரொம்ப தூரமாக இதே இழுத்துட்டு நினைக்கிறேன். ஓகே போவோம். சரியான ஒரு சம்பவம், என்னடா சம்பவம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் வந்து சம்பவம் நடந்துச்சு, நினச்ச மாதிரியே சம்பவம் நடந்துச்சு. ஓகேவா, என்னடா சம்பவம் நடக்கலையேன்னு பார்த்த சம்பவம் நடந்துச்சுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணும். எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுறது? வண்டி சேஃபான பண்ணுறோம். கைஸ் நம்ம பார்க்கிங் வண்டி நிப்பாட்டுவோம், ஏன்னா நிறைய சம்பவம் நடக்குது. ஐயோ சேரு, ஐயோ நம்ம வண்டி சேருக்குள்ள விட்டோம், கடைசியில் இடம் இருக்குமா? ஓகே ஓகே, ஏய் இவ்வளோ இவ்வளோ சேராடா,
ஹலோ பிராங்க பேசிட பிரசாந்த் ஹலோ ஓகே நம்ம இப்போ வந்து ஈசாக் வந்தாச்சு நான் உங்களுக்கு கிளிப்பு காமிக்கிறேன் ஓகேவா நம்ம பைக் ரைடும் பார்த்துட்டு